வந்திருப்போர் அனைவருக்கும் வணக்கங்கள். நான் இயக்குனர் மஞ்சுநாத் அவர்கள் வந்து எனக்கு அறிமுகம் இல்லாதவர். அப்போ என்னை தொலைபேசியில் வந்து கூப்பிடும்போது ராதாரவி சார் தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, டைரக்டர் பேசுவார் உங்களுக்கு அப்படின்னு. ஒரு அறிமுகம் பொதுவாக வந்து பெரிய அறிமுகம் விழாக்களுக்கு போகிறதே குறைச்ச திரையுலக விழாக்களுக்கு, அதில் அறிமுகம் இல்லாத விழாக்களுக்கு வந்து போகும்போது அந்த படத்தினுடைய பேர் வந்து பொர்க்கீஸ் அல்ல நாங்கள். முதல்ல பொர்க்கீஸ் பண்ணி தான் சொன்னால் கேட்டுச்சு, அல்ல நாங்களை ரொம்ப தேய்ச்சி தான் சொன்னார் கேட்காத மாதிரி. பொர்க்கீஸ் வந்து சரி, அந்த பொர்க்கி லிஸ்ட்டில் இப்போ நம்மளை கூப்பிட்ருக்காங்க போல இருக்குது, அப்புறம் வேறு யாருங்க அப்படின்னோடனே அப்புறம் வரிசையாக வந்து நான் வந்து காமாட்சியை கூப்பிட்ருக்கேன், என்னோடய ரைட் அடுத்த பொர்க்கி, அதுக்கப்புறம் பீஷ் முடிச்சு கூப்பிட்ருக்கேன், ஆகா தலைமை பொர்க்கி அப்புறம் அப்படின்னு. சரி அப்போ அந்த லிஸ்ட்டு தான் போலுக்கு நினச்சேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜேகேஆர்டி சார் சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினர், நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் சொன்னோம்னா வானலாதி அதிகாரம் நம்ம மேலே பாயும். அதனால் அவர் வரை விட்டுவிட்டு அப்புறம் சொல்லலாம் மற்ற ஆளுகளெல்லாம். இந்த படம் வந்து முதல்ல ராதாரவி சார் வந்து எனக்கு வந்து ரொம்ப எப்பொழுதும் என் வியப்புக்குரியவர், என் மரியாதைக்குரியவர். நான் படம் பண்ணும்போது அவர் தொடர்ந்து சங்க செயல்பாடுகளில் இருந்தவர், எப்பொழுதாவது தொலைபேசியில் கூப்பிடுவார். கூப்பிட்டனா என்னுடைய படப்பிடிப்பு நேரங்களில் வந்து தொலைபேசியை கையில் வச்சுக்கிற வழக்கம் இல்லை. இந்த மத்தியான நேரத்தில் சாப்பிட போகிற நேரத்தில் எடுத்து பார்த்தா அதில் விடுபட்டு போன அழைப்புகளில் வந்து அப்படி அழைப்பு இருக்கும். எடுத்தால் நம்ம படத்தில் ஏதோ ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட்டு ஒரு நாலு நாள் நடிச்சுட்டு போனவங்களாக இருப்பாங்க, அவர்களை பற்றி ஒரு புகார் வந்திருக்கும் அவர்கிட்ட. நம்ம படத்தில் ஒன்றும் இருக்காது, என் படத்தில் ஒன்றும் இருக்காது. ஆனால் ராதாரவி சார் என்ன பண்ணுவார்னா, உன் படத்தில் நடிக்கிறாரு இந்த ஆள், அவர் உன்னுடன் எப்படி நடந்து கொண்டார், சொன்ன தேதிக்கு ஒழுங்காக வந்தாரா அப்படிலாம் கேட்டுக்குவார். இல்லையே சார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லப்படுது அப்படிங்கும்போது ஒரு மற்ற இடத்துலலாம் எப்படி இருந்தால் நம்ம அறிஞ்சிக்கணும் இல்லையா, கம்ப்ளைண்ட் கொடுத்தவனை பற்றி மட்டும் நான் கேட்கக்கூடாது இல்லை அப்படிம்பார். அது ரொம்ப உயர்ந்த பண்பு. ஒருத்தர் பற்றி தகவல் தெரிஞ்சிடணும்னா அவரை பற்றி நாலா பக்கமும் விசாரித்து அதற்கப்புறம் இந்த முடிவு பண்ணிக்கலாங்கிறது இருக்குல்ல, அது ஒரு தலைமை பண்பு. அது வந்து நான் முதல்ல எனக்கு அப்படி தான் ராதாரவி அவர்களோட பழக்கம் ஏற்பட்டது. அப்புறம் ராதாரவியர்கள் வந்து எனக்கு அவரை ரொம்ப ஆச்சரியமானது எங்கன்னா, நம்ம உலகத்தில் வந்து எல்லாரும் ஈர்த்து பேசுவோம் திரையுலகில், யா ஒரே ஒருத்தரை மட்டும் ஈர்த்து பேச மாட்டோம். யாரை ஈர்த்து பேச மாட்டோம்னா யார் நம்மளை அறிமுகப்படுத்துகிறாங்களோ அவர்களை எதிர்த்து எங்கேயும் பேச மாட்டோம். அவர் மேல மரியாதை இருக்கோ இல்லையோ, சபையில் அவர் வரும்போது எந்திரிச்சிருந்து சார் 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 சார்னு ஒரு பொய் நடிப்பு நடிப்போம், இது எதுக்கு அப்படின்னு. ஏன்னா பார்க்குறேன் சொல்லுவாங்க, இவரால் தான் வாழ்வு பெற்றுவாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு பாலச்சந்தர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு ராதாரவி அவர்கள் ஒருத்தர் தான் நேரடியாக பாலச்சந்தர்ட்ட, ஏன் நீங்கள் என்னை கூப்பிடவே மாட்டேங்கிறீங்க, ஏன் நீங்கள் என்னை சொல்லவே மாட்டேங்கிறீங்க அறிமுகப்படுத்துறீங்கன்னு, உங்களுக்கு நான் அவ்வளோ மட்டும் போனா அப்படின்னு பாலச்சந்திரிடம் போய் சண்டை போட்ட ஒரே ஒரு ஆள் ராதாரவி மட்டும்தான். பரவாயில்ல அப்படின்னு அவர் நிறைய படம் பண்ண காரணம் புரியுது அவங்களுக்கு. இப்போ அவர் எதையும் மனசில் வச்சுக்கிறது இல்லை, எங்கே யாரை பார்த்தாலும் உடனே சொல்லிடுறதுனாலேயே வந்து அவர் அதிகம் படம் பண்ணலாம். அதை பற்றி ஒரு கோவப்பட்டதும் இல்லைன்னு வச்சுக்கலேன், அது ரத்தத்தில் இருக்குல்ல, அட போகடா பெண்ணடா நீங்கள் என்ன கூப்பிட்டா என்ன கூப்பிடாட்டினா என்னங்கிறது. அந்த ராதாரே அவர்கள் கூப்பிட்டு இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படப்பான்னு சொன்ன உடனே தான் அந்த படத்தை பற்றியும் இயக்குனர் பற்றியும் நான் வந்து ரொம்ப உயர்வாக நினச்சேன். தம்பி வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், இது ஒரு சாதாரண படம், நாங்கள் அப்படி டேக்கிங்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. இப்படி கேட்டே ரொம்ப நாளாச்சு, உலகத்தில் அவன் நான் எடுத்ததான் காவியம், இந்த வெள்ளிக்கிழமையோட உலகம் மாறப்போகுது சொல்லியிருக்க காலத்தில், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு படம் எடுத்திருக்காங்க அந்த செய்தியை சொல்லணும்னு நினச்சங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் ஒரு படைக்கின அடிப்படை. ஒரு நாவலாசிரியரோ ஒரு கதாசிரியரோ ஒரு கவிஞரோ ஏன் சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நான் ஒன்று நினைக்கிறேன் அதை என் பார்வையில் சொல்லணும்னு நினைக்கிறேங்கிறதானே ஒழிய உலகத்தின் புதிய செய்தியை நான் சொல்லிட்டேங்கிறது இல்லை. ஆனால் அதை நான் எப்படி சொன்னேங்கிறது தான். வேர்ல்டு இஸ் அ ஸ்டேஜ், மென் அண்ட் விமன் ஆர் பிளேயர்ஸ்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உலகமே நாடகமேட எல்லாரும் நடிகர்கள்னு. ஆனால் அதை ஷேக்ஸ்பியர் அவர் கண் கொண்டு பார்த்து எப்படி சொன்னாருங்கிறதுல தான் அது மாறுது, அது காவியமாகுது. அப்படி மஞ்சுநாத்தின் இந்த படமும் மிக சிறப்பாக இருக்குன்னு காரணம், இன்றைக்கி அவசியமான ஒரு செய்தியை சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அது ட்ரெய்லரை பார்க்கும்போது அது தெரியுது, இந்த சமூகத்தின் மேல் இருக்க அதிருப்தியை சொல்கிறது. அது எல்லோரும் நம்ம தொடர்ந்து சொல்லணும், அவரவர் செய்கிற வேலையில் சொல்லணும், வேலை இல்லாட்டினா கிடைக்கிற மேடையில் சொல்லணும், மேடை கிடைக்கலைன்னா கூடுற இடத்துல சொல்லணும், எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. அப்படி சொல்கிறதுனால தான் பியூஷ் மனுஷ் மேலே இன்றைக்கி ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. எதுவும் போராட்டம் பண்ணல அவர், ஃபேஸ்புக்கில் பேசியிருந்தாராம், அந்த பேசுனதை பார்த்த ஒருத்தர் உளுந்தூர்பேட்டையில் தானே, உளுந்தூர்பேட்டை இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருக்காரு. இப்போ அவர் உளுந்தூர்பேட்டையில் போய் கேள்வி போடணும். எனக்கு தெரிஞ்ச பள்ளிக்கூடத்து பிள்ளை மாதிரி இங்கே தமிழ்நாடு பூரா பஸ் பாஸ் வாங்கி வச்சுக்கலாம் ஊர் ஊராக போய் கேள்வி போடுறதுக்கு. அதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து மன்னனுக்கு பிடிக்காத வேலையை யாராவது செஞ்சாங்கன்னா அவனை என்ன செய்வாங்கன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க, அதுதான் அவனுக்கு தண்டனையாக இருக்கும். யார் வந்து சாப்பாடு பாட்டு கொடுக்காம பட்டினி போடுறதான் பெரிய தண்டனை. அதன் பிறகு தண்டனை என்னவாக இருந்துச்சுன்னா, ஊர் பொது குளத்தில் எவனையும் தண்ணி எடுக்க விடாதீங்க, அவனை அவன் வந்து எதிர்த்து பேசிட்டான் அப்படின்னு சொல்வதாக இருந்துச்சு.
அதன் பிறகு மனித சமூகம் வந்து நாகரீகம் அடைய அடைய எது தண்டனை இருந்துச்சுன்னா கரண்ட்டை கட் பண்ணுவாங்க மொத்தமாக. ஏன்னா கரண்ட் ரொம்ப அத்தியாவசியம், எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் அத்தியாவசியம், அதை கட் பண்ணுவாங்க. இன்றைய சூழல் அரசாங்கம் என்ன செய்யணும் யோசிச்சிங்கன்னா, எந்த ஊரில் வந்து எவன் ஒரு உரிமைக்காக குரல் எழுப்புகிறானோ அந்த ஊரில் இன்டர்நெட்டை கட் பண்ணிடுறாங்க. இப்போ அடிப்படை தேவை இன்டர்நெட்டாக இருக்குது. இந்த இன்டர்நெட் மூலமாக தானே இவர்கள் எல்லா செய்தியும் பரப்புகிறாங்க. அதனால் இன்டர்நெட்டை கட் பண்ணும் முதல்ல அப்படின்னு, அப்படிலாம் கட் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், செய்தியை பரப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போதான் அரசாங்கம் வந்து வள்ளுவன் சொல்கிறான், மிகச்சிறந்த அரசாங்கம் இது அப்படின்னா, செவிகை பொறுக்கும் வேந்தர்த பண்புடையர் வேந்தர்தம் கவியை கீழ் தங்கும் உலகுங்கிறான். நீ வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் அந்த சொல்லலாம் கேட்குறக்கு. ஒரு அரச மக்களுக்கு எப்போ பிடிக்கும், யார் விரும்புவா, எந்த மக்கள் எந்த அரசை விரும்புவாங்கன்னா, ரொம்ப கடுமையான சொற்கள் இருக்கு பாருங்க. ராதாரவி பேசுகிற மாதிரி, பியூஷ் மனுஷ் பேசுகிற மாதிரி, காமாட்சி பேசுகிற மாதிரி, இந்த படத்தின் இயக்குனர் மஞ்சுநாத் பேசுகிற மாதிரி சொற்கள் கடுமையாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம அதையெல்லாம் கேட்டுக்கணும் அந்த விமர்சனத்தையெல்லாம் அப்படின்னு நினைக்கிற அரசாங்கம் தான் மக்களின் விருப்பமான அரசாங்கமாக இருக்குமா? இந்த அரசாங்கம் மக்களின் விருப்பமான அரசாங்கமாக இருக்கா இல்லை நீங்களே இப்போ யோசிச்சுக்கோங்க. இந்த படம் எல்லாருக்கும் விருப்பமான படமாக இருக்கணும்னு வேண்டுறேன், வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.